வணக்கம் நண்பர்களே, வருகின்ற பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கு. 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 490 பேரூராட்சியில் இருக்கக்கூடிய 12,838 இடங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேட்பாளர்களை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க அங்க போய் ஓட்டு போடும்போது நோட்டாவையும் இவிபேட் மிஷினையும் தேடுறதுக்கு எந்த விதமான அவசியமும் இருக்காது. அப்படியே தேடி பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த தடவை வந்து நடக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நோட்டாவோ நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான விவிபேட் மிஷினோ இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினப்போ அவர் சொன்ன பதில் இதுதான். ஒரு நாடாளுமன்ற தேர்தலையோ சட்டப்பேரவை தேர்தலையோ, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலில் மட்டும்தான் இந்த விவிபேட் மிஷினும் நோட்டாவும் இடம்பெறும். அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாநில தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துறதுனால நோட்டாவும் விவிபேட் மிஷினும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கார். சரி, ஓகே, நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா போய் போடலாம். அதுக்கப்புறம் வந்து விவிபேட் மிஷினில் நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இதுதான் தகவல். சரி, நோட்டா அப்படிங்கிற ஒன்று எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, நோட்டாங்கிறது எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது, நோட்டாங்கிறதுல எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க, இந்த விவரம்லாம் அவங்களுக்கு தெரியுமா? நோட்டா அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தது தான். அதாவது யாருக்கு எனக்கு ஒரு சட்டப்பேரவை தேர்தலையோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் போதோ நீங்கள் போய் வந்து ஒரு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த தொகுதியில் வந்து நிப்பாட்டின எந்த வேட்பாளர்கள் மேலுமே எனக்கு வந்து விருப்பம் இல்லை, இவங்க எனக்கு ஆள்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய கடைசி பட்டன் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு பேர் தான் நோட்டா, இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், அங்கே போய் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் யாரையுமே உங்களுக்கு பிடிக்கல, இவங்க எங்களுக்கு ஆட்சி செலுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் பதிவு பண்ணலாம். ஆனால் இந்த அதிகாரம் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லுபடி ஆகாது. நோட்டாவுக்கு நீங்கள் வாக்களித்தாலுமே யாரையாவது ஒருத்தரை கண்டிப்பாக வந்து அந்த பிரதிநிதியாக கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துறதுக்கான அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. பிறகு எதுக்கு இந்த நோட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வாக்கு செலுத்துகிறேன், நோட்டாவில் தான் பதிவு பண்ணுறேன், என்னை ஆள்றதுக்கு இவங்களாம் தகுதி இல்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன் இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பேர் இந்த பிரதிநிதியை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து காலகாலத்துக்கு ஃபைல் ஆகும். சரி, இது எப்போ அமல்படுத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது தான். 1961 இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணாங்க. 17A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த 17A ஃபார்மில் வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட நம்ம எழுதி கொடுத்துடணும், இங்கே வந்து நான் ஓட்டு போட விரும்பலை, இது வந்து எனக்கு யாரையும் தேர்ந்தெடுக்க விருப்பம்லாம் எழுதி கொடுத்துடணும். ஆனால் என்ன இதில் விதிமுறை மீறல் இருந்ததுன்னா, அந்த ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பரில் இருக்கிறதுனால அந்த ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டு யாராவது ஒருத்தவங்க ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஓட்டு கள்ள ஓட்டாக மாறினதுனால எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 2009 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்டது. அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, நோட்டாவையும் இந்த அந்த மிஷினில் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணாங்க இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கோரிக்கையை ஏற்று 2013 செப்டம்பர் 17ஆம் தேதி உச்சநீதிமன்றம் நோட்டாவுக்கு அனுமதி கொடுத்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் நோட்டா அப்படிங்கிறது பெரிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நோட்டாவுக்கு வாக்களித்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சட்டப்பேரவை நாடாளுமன்ற தேர்தலில் நோட்டாவுக்கு நான் வாக்கு போட்டேன் அப்படிங்கிறது பெருமையாக சொல்லக்கூடிய கூட்டம்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து இவிபேட் மிஷினும் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்காது. சரி, நோட்டாவை வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல வந்து எப்போ வந்து அமலாக்கம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் ஃபஸ்ட்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நோட்டா சேர்த்ததுக்கப்புறம் பதிவான வாக்குகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா சத்தீஸ்கரில் வந்து 3.25 லட்சம் வந்து வாக்குகள் பதிவாச்சு நோட்டாவுக்கு, டெல்லியில் 50,000 வாக்குகள் பதிவாச்சு, மத்திய பிரதேசத்தில் 6 லட்சம் வாக்குகள் பதிவாச்சு, ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா 5.67 லட்சம் வாக்குகள் பதிவாச்சு. இப்போ நோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் நோட்டா போடுறதுனால வந்து அந்த வேட்பாளரை வந்து திரும்ப எடுத்துப்பாங்களா, இல்லை நீங்கள் போடக்கூடிய அந்த நோட்டாவுக்கு மதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான மதிப்பும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஜனநாயக உரிமையை தெரிவிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான். ஒரு எலெக்ஷனில் வந்து நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் மக்கள் செலுத்தியிருந்தா கூட, அந்த எக்ஸுங்கிற பட்டனை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டனை அமைக்கியிருந்தா கூட, மீதி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் வந்து அதை விட கம்மியாக வாக்கு பெற்றிருந்தா கூட, நோட்டாவுக்கு அடுத்து எந்த வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்றிருக்காரோ அவரை தான் அந்த இடத்துல உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாயிருக்கு. ஏன்னா யாராவது அவரால் தேர்ந்தெடுத்தாகணும்ல, அதனால நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் ஜனநாயக உரிமை அடிப்படையில் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நோட்டாவுக்கு ஏன்
மதிப்புள்ள அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படினா அது ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் நீங்க உங்களுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு சரி நோட்டா இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கா நோட்டாவை இப்படி தான் மற்ற நாடுகள் எல்லாம் பின்பற்றுது அப்படினு கேட்டிங்கன்னா கொலம்பியா உக்ரைன் பிரேசில் பங்களாதேஷ் பின்லாந்து ஸ்பெயின் ஸ்வீடன் பிரான்ஸ் பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகள் எல்லாம் நோட்டா வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கு இந்திய ஜனநாயகம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது வருகின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நோட்டாவையும் விவிபேட் மிஷின் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான பக்கத்தில் இருக்கும் இல்லையா விவிபேட் மிஷின் அதில் தேடாதீங்க அது இருக்காது ஏன்னா இது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் இருக்காது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் மட்டும்தான் இந்த நோட்டாவும் விவிபேட் மிஷினும் அப்ளை ஆகும் ஏன் அப்படின்னா இது மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலில் மட்டும்தான் நோட்டாவும் விவிபேட் மிஷினும் இடம்பெறும் இதே மாதிரியான பல்வேறு ருசிகரமான தகவலோட ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் மக்களுக்கு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்வம் இது எல்லாமே பிரசாத் சிக்னேச்சருக்கு இருக்குது என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது நன்றி மக்களே